Hi everyone, welcome to the channel Deepa Max. Here you can find some interesting concepts of Max. So subscribe to the channel Deepa Max and learn the Max in an easy way. Hi everyone, in the video la namma rombave interesting ana oru concept pathi paaka porom. Eppovume nammalku ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து அதோட ஹைபாட்டன்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பித்தாகரஸ் தியரம் வந்து கிமு 500 வருஷத்தில் கண்டுபிடிச்சது. கண்டுபிடிச்சவருக்கு பேர் வந்து பித்தாகரஸ், அதனால இந்த தியரம்க்கு இந்த நேம் வந்துச்சு. இவர் வந்து ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். ஆனால் இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற போதையனார் அப்படிங்கிறவர் 6ஆம் நூற்றாண்டுலேயே ஒரு ரிசல்ட்டை சொல்லியிருக்கார். இவர் வந்து ஒரு தமிழர். இப்போ இவங்க வந்து எப்படி என்ன மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த 5 அப்படிங்கிற வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நார்மலாக என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். அதாவது ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் எல்லாம் போட்டால் மட்டும்தான் இந்த ஹைபாட்டனியூஸோட ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் போதாயினார் மெத்தடில் ஸ்கொயரோ ஸ்கொயர் ரூட்டோ எதுவுமே தேவையில்லை. டைரக்டாக நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். அதுவும் சிம்பிளான மைண்ட் கால்குலேஷன் மூலமாகவே சொல்லிடலாம். ஸோ இவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு செய்யுளாக சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓடும் நீளம் தன்னை ஒரே 8 கூறு ஆக்கி, கூறிலே ஒன்றை தள்ளி குன்றத்தில் பாதியாய் சேர்த்தால் வருவது கர்ணம் தானே. அதாவது ஓடும் நீளம் தன்னை, ஓடும் நீளம் தன்னை அப்படின்னா, இப்போ சப்போஸ் இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துருக்குறோம். இதில் இதுதான் வந்து நீளம், சரியா? ஓடும் நீளம் தனை, அதனால இதுதான் நீளம். இந்த நீளத்துல வந்து ஒரே 8 கூறாக்கி, சப்போஸ் இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, 8 கூறாக்கினா 8ஆல் டிவைட் பண்ணிடணும். கூறிலே ஒன்றை தள்ளி, ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 8. குன்றம், குன்றம்னா இது குன்று. அப்பெல்லாம் வந்து மலையோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் குன்று. குன்றத்தில் பாதியாய் சேர்த்தால், ஸோ குன்று வந்து ஒய்னு வச்சிட்டோம் அப்படின்னா, ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2. குன்றத்தில் பாதி அப்படிங்கும்போது டிவைடட் பை 2 தானே. பாதியாய் சேர்த்தால் வருவது கர்ணம் தானே. கர்ணம் அப்படிங்கிறது இது, சரியா? அவ்வளோதான். இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் சிம்பிளா நம்ம போட்டுடலாம். ஸோ இது வந்து இசட் அப்படின்னு வச்சிட்டோம் அப்படின்னா, இசட் ஈக்குவல் டு இதுதான் ஃபார்முலா. இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 8 பிளஸ் ஒய் டிவைடட் பை 2. இப்போ இதை அப்ளை பண்ணி எப்படி ப்ராப்ளம் போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். நார்மலா நம்ம எப்பவுமே 3, 4, 5 இருக்கிற ட்ரையாங்கிள் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா இதுதான், இதுதான் மெத்தட், இப்படிதான் போடுவோம். இப்போ இதுவே வந்து நம்ம போதாயினார் மெத்தட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இந்த லென்த் வந்து 4. ஸோ 4 மைனஸ் 4 டிவைடட் பை 8 பிளஸ் 3 டிவைடட் பை 2. ஸோ 4 டிவைடட் பை 8னா 0.5, தென் 3 டிவைடட் பை 2னா 1.5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளோட ரிசல்ட் 5 கிடைச்சிரும். ஸோ ஈஸியாக ஸ்கொயரும் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம், ஸ்கொயர் ரூட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம், ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ சப்போஸ் இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் இப்படி எடுத்துக்கோங்க, 9, 12, 15 இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ வந்து மெத்தட் அப்ளை பண்ணுங்க. பித்தாகரஸ் மெத்தட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. போதாயினார் மெத்தட் மட்டும் பாருங்க, 12 மைனஸ் 12 டிவைடட் பை 8 பிளஸ் 9 டிவைடட் பை 2. 12 பை 8னா 1.5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா அகைன் 15ங்கிற ரிசல்ட் கிடைக்குது. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக போட்டக்கூடிய மெத்தட் தான். ஆனால் இதில் வந்து ஒரு ட்ராபேக் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக எப்பவுமே 3, 4, 5 எடுப்போம். இதில் 3 எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம், 4 எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம். பித்தாகரஸ் தியரத்தை பொறுத்த வரைக்கும்
இப்ப போதாயினார் மெத்தட பொறுத்த வரைக்கும் சப்போஸ் பொசிஷன் மாறிச்சுன்னா ஆன்சர் மாறிடுது, கரெக்டா வரல. இப்ப பாருங்க இதே சேம் ட்ரையாங்கிள் தான், இப்ப 15 ரிசல்ட் கொண்டுட்டு வர முடியல நம்மளால. 9 - 9/8 + 12/2 அப்படின்னா சோ 7.875 வரும், பிளஸ் 6 போடும்போது 13.875 தான் வருது. அப்ராக்சிமேட்லி வேணா 14 சொல்லலாம், ஆனா நம்மளோட ரிசல்ட் வந்து என்ன வரணும், 15 வரணும். தென் அதே போலதான் இங்க வந்து நார்மலா நம்ம 3, 4, 5 எடுக்கிற ட்ரையாங்கிள், இதுக்கு வந்து 3 - 3/8 + 4/2 ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 4.625 தான் நம்மளுக்கு கிடைக்குது, எக்ஸாக்டா 5 கிடைக்கல. இப்ப இது வந்து இந்த மெத்தடோட டிராபேக். இப்ப நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த ஒரே ஒரு செய்யுள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. மேபி இதோட கண்டினியூஷன் இருந்திருக்கலாம், அது மிஸ் ஆயிருக்கலாம், இல்ல அவர் இதை மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணாரா என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. சப்போஸ் மிஸ் ஆயிருக்கலாம், இல்ல மோஸ்ட்லி நம்ம ட்ரை பண்ணும்போது தான் அதுல என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். சோ இது வந்து ஒரு புது மெத்தட். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் சேனல்ல இருக்கு, தொடர்ந்து சேனல்ல பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.